நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கேங் ஆஃப் கேமர்ஸ் தமிழ் அஃபிஷியல் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இன்னும் பார்த்துட்டுருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெல் அழுத்திங்கன்னா உங்கள் நம்ம சேனலில் போகிற அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் டிஸ்க் டெலிகிராம் இருக்கிறது, மறக்காமல் வந்து ஃபாலோ மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் டிஸ்கார்ட் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லா லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்கின்றேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி பேஸ் 2021 வந்து ஆரம்பிக்கணும் சொன்னோம், பட் நம்ம பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சொன்ன போது பேஸ் 2021 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் புது சீரீஸ். ஏதாவது ஒரு நாள் இப்போதைக்கு நான் நாள் கிடைக்காதனால நான் நடுவில் புதன்கிழமை போட்டு வச்சுருக்கேன். பட் டைம் கிடைக்கலன்னா இந்த சீரீஸ் நீங்கள் அதாவது காலவட்டியில் ஏதாவது வீடியோ முடிஞ்சு வச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஆரம்பித்து மொதல் நாள் பார்த்திங்கன்னா பயங்கர சர்வர் இஷ்யூ. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி நான் எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம டீமில் ஒரு பெரிய பிளேயர் அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா லடாஸ்கி அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்கார். அவர் எஃபி வேன் வன்சன் பிளேயர். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைட் இன்னொரு சைடு வந்து தயபாலா, அதாவது ஜுவென்டஸோடைய தயபாலா, அப்படி அவரும் போலோ தயபாலா அவரும் கிடச்சிட்டாரு. ஸோ டீம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதாவது இந்த கேம் பிளே பண்ணும்போது எங்கள் டீம் நல்லா இருந்துச்சு, பட் நான் கேம் பிளே இதை தான் ரெக்கார்ட் பண்ணால் நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஸோ நம்ம சொன்னது போல் ஏதாவது ஃபோர்ஸ் சப்ஸ்கிரைபர் அந்த ஒரு வீடியோ வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பெஸ்ட் 21 கேம் ரிலீஸ்னு நம்ம பண்ணுறோன்னு. பட் நானே இன்றைக்கி தான் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னு ஏற்றினோன்னே கேம் பிளேவும் பண்ணிவிட்டேன். அதை இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, இப்போது இந்த கேம் நான் போன சீசன் ஆடிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போன சீசனில் கடைசி ஒரு 3 மாதம் தான் நான் ஆடல கேம், ஏன்னா எனக்கு போர் எக்ஸாம்ஸ் வச்சு. அது போக நம்ம சேனல் ஆரம்பித்து அப்படி நிறைய வேலைகள் போனதுனால நான் அந்த கேம் அப்படியே கைவிட்டேன். ஸோ இப்போது இந்த புது கேமுக்கு அந்த பழைய கேமுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஷூஸ் அந்த ஒவ்வொரு பிளேயருக்கும் அவருடைய அந்த முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒரிஜினலாக ஷூ இருக்குமோ அது, அதே மாதிரி நல்ல பெரிய டீமுடைய இவ்வளோ ரைட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்கன்னா ஜுவென்டஸ், மான்செஸ்டர் யுனைடடு, பார்சலோனா, இந்த மாதிரி எல்லாம் அவங்க இவங்க ரைட்ஸ் வச்சுருக்க எல்லா டீமுமே இந்த நல்ல உலகம் தலைவான்ற பிளேயர்ஸை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எடுத்தோடனே மொதல் கோல் போட்டு விட்டோம். ஸோ நம்ம ஃபுட்பால் கமெண்ட்ரி எனக்கு அவ்வளோ வரலை, நேற்றுல கமெண்ட்ரியே வரலை. பட் அந்த வீடியோ நேற்று பார்க்காம வந்தீங்கன்னா மறக்காம அதை பார்த்தீங்கன்னா முன்னும் மண்டே வந்து கேம் பிளே மட்டும் போட்டிருப்போம், ஏன்னா அப்போ எனக்கு ஹெட் பண்ணல, இப்போ எனக்கு ஹெட் பண்ணிருக்கேன். அதனால தான் வாய்ஸ் ஓவரோட பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் தேர்ட் இனிமேன் தூக்கத்துலேருந்து அண்டர்டேக்கர் மாதிரி முடிச்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன்னு சொல்லி அவர் தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காரு. மறக்காமல் அவர் திடீர் திடீர் லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிப்பார். ஒருவேளை பார்த்தீர்கள் என்றால் மறக்காமல் லைவும் மிஸ் பண்ணாதீர்கள். ஸோ அவர் நல்லா லைவ் பண்ணிகிட்ருக்காரு. உண்மையை சொல்ல போனால் எங்கள் ரேம் கம்மியாக இருக்கனால தான் நான் லைவ் பண்ண முடியலை, பட் நமக்கு நல்ல லைவ் கிடச்சா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் அடிக்க போகிறோம். வழக்கம் போல் அது நமக்கும் கிராஸுக்கும் சரிபட்டே வராது. ஸோ இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம கால் ஆஃப் மட்டும் இல்லை, இப்போ பேஸ்புக் பண்ண ஆரம்பித்து விட்டோம். ஓகே ஓகே, ஸோ இந்த கேம் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஏதாவது எனக்கு தெரிந்தால் நான் சொல்கிறேன். எனக்கு இல்லை பெருசாக உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு அவங்களே இப்போ பண்ணிங்களா, இப்போ நீங்கள் லான்ச் பண்ணோடனே இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அவங்களே காயின்ஸும் அப்புறம் ஒரு கோல்டு கலர் காயின்ஸும் இந்த சாதா காயின்ஸ் தருவாங்க. சாதா காயின்ஸ் வச்சு இப்போ இதுக்கும் ஃபீஃபாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீஃபா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி இருக்கும், அதாவது கேம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கேம் ஏன்டா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு கேட்பீர்கள். பார்த்திங்கன்னா நம்ம லடாஸ்கி வச்சு இன்னொரு கோலை போட்டோம். ஸோ இந்த கேமுக்கு அதுக்கும் இதுக்கும் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் ஆன்லைனில் தான் ஆடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெர்சி நம்பர் இதில் மாற்ற முடியாது, இதில் மாற்றலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து சின்ன நிறைய கேம்பெயின் ஈவெண்ட்ஸாக கொடுத்து தள்ளியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா இந்த ஸ்கில், இந்த ஃபுட்பால் பிளேயர்லாம் எப்படி ரியலாக ஸ்கில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அதில் நீங்கள் ஸ்கில் பண்ணால் அந்த கேம் ஆடுறதுன்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது ரொம்ப அடிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா இப்போ இதுனால் நீங்கள் சைட்டாக சும்மா கேம்பெயினில் போய் இப்போ இதனாலேயே சும்மா டெய்லி மேட்ச் ஆனால் கூட ஈஸியாக ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணிடலாம். அப்புறம் அதிலே அந்த சேலஞ்ச் மோட் ஆனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இல்லை, இப்போ இந்த கேமில் இந்த கேம்லேயும் ப்ரோ பிளே இல்லலாம், அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ கேம்பெயின் நம்ம அடுத்த வாரம் மேபி பண்ணலாம், இல்லை இதே மாதிரி நல்ல டீம் ஃபஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா பிளேயருமே ஒரு 80 above அப்படின்னு நமக்கு செட் ஆகிட்டாங்கன்னா, அதாவது எப்படின்னா இவங்களும் அதாவது 6-11 ப்ளஸ் சப்ஸ்டியூஷனில் இருக்கிற பேரும் எல்லாருமே 80s தொட்டுட்டாங்கன்னா நம்ம கேம்பெயினில் இந்த சேலஞ்ச் மோட் இருக்கா அதை பண்ணிடலாம்.
ஸோ இப்போதைக்கு பிளேயர் கம்மியாக தான் இருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு ஸ்குவாட் ஸ்டார்டிங்கில் மொக்கையாக தான் கொடுப்பாங்க, அப்புறம் ஒரு நல்ல பிளேயர் தருவாங்க, ஒரு கோல்டு பார், ஒரு சில்வர் பார். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பால்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபீஃபாவில் எப்படி கோல்டு சில்வர் அந்த அப்புறம் ஒவ்வொரு சீசனுக்கும் அந்த ஒவ்வொரு பிளேயர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா வால் அதாவது பிளாக்கு தான் இருக்கிறதுலே பவரு, அதுக்கு அடுத்த பவர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, அதுக்கு அதை விட கம்மி, அதாவது கம்மி ஆர்டரில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிளாக்கு அவங்க தான் டாப்பு, அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இது என்னது கோல்டு, அது கீழே சில்வரு, அது கீழே ஒயிட்டு, அப்புறம் இந்த இதுக்கு நடுவில் எங்கேயாவது இந்த சில்வருக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் ரெட்டு அப்படி வரும். ஸோ அப்படி தான் இந்த கேமை இவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு பிளாக் பால் பிளேயர்ஸ், ஒரு கோல் பிளேயர் பார்த்திங்கன்னா நம்ம லடாஸ்கே வச்சு ஒரு ஹேட்ரிக் போட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை நாலு கோலே போட்டோமா, நான் கேம் பிளேயே விட்டேன். ஃபஸ்ட் வீடியோனால் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி நம்ம ஃபுட்பால்னால் அவ்வளோவா பார்க்குறது இல்லை இந்த பெரிய இன்டர்நேஷ்னல் பிளேயர், பட் இந்த பிளேயர்ஸ் பேரெல்லாம் தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி நான் ஃபீஃபா ஆடிருக்கேன், ரெண்டு சீசன் தொடர்ந்து அடிப்பேன். அப்புறம் எனக்கு அந்த கேம் ரொம்ப வெளியாகி போச்சு, மன உளைச்சல் காலாயிட்டேன். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நல்ல பிளேயரை வாங்கணுன்னா அதில் ஆப்ஷனில் அதில் ஆப்ஷன்லாம் பயங்கரமாக காசு போட்டு வச்சுருப்பாங்க. இல்லை அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா கேம் ஆரம்பித்த நாலாவது நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்ல பார்த்திங்கன்னா கோல் கீப்பர் வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த கோல் கீப்பரே இந்த ஃபார்வர்ட் பிளேயர் மாதிரி வச்சு இது பண்ணலாம், அதே மாதிரி ஃபார்வர்ட் பிளேயரை கோல் கீப்பர் மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுவும் நிறைய நம்ம பண்ணலாம். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அந்த கில்டு மாதிரி அந்த இதெல்லாம் அவங்க வைக்கிறது இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஆடலாம், மற்ற ஆன்லைன் பிளேயர்ஸோடு ஆடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க லைவ் இவெண்ட்டு வைக்கிறாங்க, பட் இவங்க லைவ் இவெண்ட்டில் பெருசாக கோல்டு பால் சில்வர் பால் அந்த மாதிரிலாம் தராங்க. ஸோ இத்துடன் இந்த குட்டி மேட்ச் குட்டியாகவே முடிஞ்சு வச்சு மேட்ச் நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி.